பாஸ் பட்ஜெட் 2022 பார்த்தீங்களா? அட போவாங்க பாஸ், வருஷா வருஷம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிவிக்கு முன்னாடி இப்படி பெட்டியை காமிக்கிறதும், அப்புறம் பார்லிமெண்ட்ல ஒரு மணி நேரம் ஆத்து ஆத்துன்னு ஆத்துறதும், அதுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்காரங்க ஆஹா இதுவல்லவோ ஏழைகளின் பட்ஜெட் அப்படின்னு சொல்றதும், அதுக்கப்புறம் எதிர்கட்சிக்காரங்க இது கார்பரேட் பட்ஜெட் ஏழைகளுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதும், இதெல்லாம் கேட்டுட்டு சாதாரண காமன் மேன் எளிய மக்கள் பாஸ் பிக் பாஸ் அல்டிமேட்ல என்னாச்சு அப்படின்னு கேட்கறதும் வாஸ்தவமா போச்சு. அதனால இந்த பட்ஜெட் 2022 நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி, நம்ம வாசுகளுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரை. அதனால இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச பிறகு இன்ட்ரெஸ்டிங் அப்பீல் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இது பட்ஜெட் 2022. முதல்ல பட்ஜெட்னா என்ன? நம்ம நாட்டுக்கு வருஷா வருஷம் 88 வருமானம் வருது, அதில் எங்கிட்ட இருந்துலாம் எப்படி எப்படியெல்லாம் வருமானம் வருது, அதுக்கப்புறம் வந்த வருமானத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ண போகிறோம், யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறோம், வாங்கின கடனுக்கு எவ்வளோ வட்டி கட்ட போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு எம்பிட்டு சேவ் பண்ணி வைக்க போகிறோம், சேமித்து வைக்க போகிறோம், இது எல்லாத்தையும் கருப்பு வெள்ளையுமா நேரடியாக மக்களுக்கு சொல்கிறது தாங்க பட்ஜெட்டு. 50 கம்பெனிக்கு 50. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு இந்த 2021-22 கடன் வாங்காம வந்த வருமானம் 22 லட்சம் கோடி. நம்ம நாட்டுக்கு இந்த 2021-22 ஆன செலவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 39.45 லட்சம் கோடி. அப்போ இடையில ஒரு 17 லட்சம் கோடி துண்டு விழுகுதேங்க. அதுக்கு என்னங்க அது துண்டு இல்லை, அது ஒரு பெரிய பெட்ஷீட்டுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த பட்ஜெட்டில் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மீனிங். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன பிடிச்சிக்கடா கைத்தாங்களா. என்னங்க 17 லட்சம் கோடின்னு அசால்ட்டை சொல்லி விட்டீங்க, எப்படிங்க இது இந்த சமாளிப்பாங்க அப்படின்னா, அதுக்கு தான் உலக வங்கி, மற்ற நாடுகள், அப்புறம் வெளியிலிருந்து வாங்குற கடன், அப்புறம் நம்ம கிட்ட இருந்து இருக்கிற நல்ல பொருட்கள் எல்லாத்தையும் விற்கிறது மூலமாக வர வருமானம், இதுலத்து மூலமா தான் இந்த பட்ஜெட்ல இருக்கிற இந்த மிகப்பெரிய பெட்ஷீட்டை சரி கட்டுவாங்க. அதுக்கு பணம் வேணும்ல, வீடு இருக்குல்ல, வீட்டை வச்சு வீட வச்சிட வேண்டியதா பாஸ். லட்சம் கோடின்லாம் சொன்னா கையில விரல் இல்ல ப்ரோ, அதனால புரியுற மாதிரி ஒரு 100 ரூபாய் சொல்லுங்க, அப்பதான் விரல் விட்டு எண்ணிக்கலாம், கணக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்கறாள் இருந்தா இப்ப அப்படியே என் கூட ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 100 ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 ரூபாய் எப்படி எப்படிலாம் நம்ம ஆட்கள் சம்பாதிக்கிறாங்க, நம்ம நாடு சம்பாதிக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்ம சாதாரண மிடில் கிளாஸ் உங்களை என்ன மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் கட்டுற இன்கம் டாக்ஸ்ல இருந்து 15 ரூபா, அப்புறம் அதை விட எளிய ஏழை மக்களான அதானி அம்பானி போன்ற கார்பரேட் கட்டுற டாக்ஸ் ஒரு 15 ரூபா, யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி டாக்ஸ் அதுல இருந்து ஒரு 7 ரூபா, அப்புறம் ஜிஎஸ்டில இருந்து ஒரு 16 ரூபா, கஸ்டம்ஸ்ல இருந்து ஏற்றுமதி இறக்குமதி இந்த கஸ்டம்ஸ் டியூட்டில இருந்து ஒரு 5 ரூபா, டாக்ஸ் இல்லாத ரெவென்யூ அதுல இருந்து ஒரு 5 ரூபா, அப்புறம் கடன் இல்லாத ரெசிப்ட்ஸ் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ண டிவிடன்ஸ் சில விஷயங்கள்ல கடன் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு 2 ரூபா, அப்புறம் கடனாக 35 ரூபா இந்த உலக வங்கி மற்ற நாடுகள் இவங்கள்டிருந்து கடனாக ஒரு 35 ரூபா, இப்படித்தான் நமக்கு 100 ரூபா வருமானம் வருது. இப்போ இந்த 100 ரூபாய்க்கு எப்படி செலவு இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் திட்டங்கள் அதுக்கு ஒரு 15 ரூபா, அதில் பார்த்தீங்கன்னா கல்வி, சுகாதாரம், மருத்துவம், போக்குவரத்து, இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கு ஒரு 15 ரூபா இந்த திட்டத்துக்கு ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்புறம் இந்த மாநிலங்கள் சென்ட்ரல் ரூல் பண்ணாலும் மாநிலங்கள் ரூல் பண்ணாங்க அவங்களுக்கு பூவா காசு வேணும்ல அவங்க மாநில திட்டங்களுக்கு, அதுக்கு ஒரு 17 ரூபா ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்புறம் இந்த கேஸு ஏகப்பட்ட சப்சிடி இலவசமாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மானியத்துக்கு ஒரு 8 ரூபா. சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் மத்திய அரசு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய இந்த இலவசமாக உணவு, மின்சாரம் இந்த மாதிரியான ஸ்பான்சர் பண்ணுற ஸ்கீம்ஸ் அதுக்கு ஒரு 9 ரூபா. பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கணும் அதுக்கு ஒரு 4 ரூபா. அப்புறம் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் மற்ற டிரான்ஸ்ஃபர்ஸ் இது ஒரு பெரிய ஏரியா இதுக்கு ஒரு 10 ரூபா. மிலிட்ரிக்கு டிஃபென்ஸ் ஆர்மிக்கு ஒரு 8 ரூபா. இந்த வாகன கடன் இருக்குல்ல ஒரு 35 ரூபா, அதுக்கு வட்டி 20 ரூபா. இப்படித்தான் நம்ம வருஷா வருஷம் செலவு பண்றோம். இப்போ இந்த வருஷ பட்ஜெட்ல என்னென்னலாம் முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ்க்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு 2.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அந்த கணக்கு தான் இந்த வருஷமும் தொடருது. போன வருஷமே இந்த 2.5 ஒரு 3 ஆக்குவாங்க
அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் தேவுடு காத்துக்கிட்டே இருந்தாங்க, இந்த வருஷமும் கிடையாது, ஒப்பனுக்கும் பேபே உனக்கும் பேபே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 7 ரூபாய் சரி 6 ரூபாய். 2017-2015 வரைக்கும் தான் இந்த டாக்ஸ் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2.5 லட்சம் சம்பளம் வாங்குற வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் இந்த 2014-2014 இனி 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷத்தில் விலைவாசி, வீட்டு வாடகை, பெட்ரோலு, லொட்டு, லொசுக்கு எல்லாமே வந்து விலைவாசி ஏறிடுச்சு. இந்த சம்பளம் வாங்கினவோட சம்பளம் பெருசாக உயரலை. அப்படின்றப்போ அவனால் எப்படி மிச்சம் பண்ண முடியும்? மிச்சம் பண்ணாதுன்னு இந்த டாக்ஸ் 2 லட்சம் வரைக்கும் எதுக்கு டாக்ஸ் கிடையாதுன்னா, உங்களால் சம்பளத்தை மிச்சம் பண்ணிங்கன்னா, டாக்ஸ் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் மற்றதில் போய் செலவழிப்பீங்க, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். இங்கே அவனுக்கே சிங்கி அடிச்சுட்டு இருக்கிறப்போ எப்படிங்க? அட ஏங்க, நீங்கள் வேற வீடு வாங்கவே 15 லட்சம் இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 அபராதத்தை சங்கத்தில் எடுத்துக்கிட்டு, சங்கமே அபராதத்தெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, 2014 அப்போ உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு சம்பளம் இருந்துச்சு, நீங்கள் வீட்டு வாடகை 500 ரூபா கொடுத்தீங்க. இந்த 500 ரூபாயை மிச்சம் வச்சு நீங்கள் பல இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க, வாங்கினீங்க, வாங்கி சாப்பிட்டீங்க, சந்தோஷமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இன்னும் 2021 உங்கள் சம்பளம் 1200 ரூபா ஆயிருக்கு, ஒரு 200, ஆனால் உங்கள் வீட்டு வாடகை 1000 ரூபா ஆடிருச்சு, உங்களுக்கு மீதி 200 ரூபா தான். 200 ரூபாய்க்குள்ளே என்னத்தை நீங்கள் பண்ணிட முடியும்? அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க இந்த கவர்மெண்ட். இதுதான் இந்த மிடில் கிளாஸுக்கு இந்த 2.5 லட்சம் இன்கம் டேக்ஸை உயர்த்தாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா, அதை விட ஏழை எளிய மக்களான கார்பரேட்டுகளுக்கு, அதானி அம்பானி ஏகப்பட்ட பேர் கார்பரேட்ஸ்க்கு, ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ மாதம் 25% கட்டுறீங்களா? உங்களால் இனிமேல் கட்ட முடியாது, ரொம்ப நீங்களே பாவம், கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அதனால ஒரு 18% ஆக்கிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு கம்மி பண்ணிட்டாங்க. 10,000 அப்புறம் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்கினா அங்கே கொடுக்குற ரூம் ரெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி நாம தான் கட்டுறோம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இன்டைரக்டாக நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட டேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், இன்கம் டேக்ஸ்னு ஒன்று கட்டுறது இல்லாமல். இப்போ இந்த கார்பரேட்காரங்களுக்கு 25-18% குறைச்சதுனால என்ன நன்மை வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன நன்மை வரும்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, 18% குறைஞ்சிருச்சு, நம்மகிட்ட நிறையா காசு இருக்குது, இந்த நிறையா காசை தூக்கி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி, இன்னும் 4 ஃபேக்டரி கம்பெனியெல்லாம் ஓப்பன் பண்ணி, இன்னும் ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி தான் இந்த ப்ரைவேட் செக்டருக்கு கம்மி விடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு காசை மிச்சம் பண்ணி லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க தவிர, புதுசாக மிகப்பெரிய அளவுக்கு வேலைவாய்ப்பு எதுவும் உருவாகலை அப்படின்றதா டேட்டா சொல்லுது. 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி? போன வருஷம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் ஈட்டி தரதுக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு பயங்கர பிரில்லியன்ட் ஐடியா ஒன்று நாங்கள் வச்சிருக்கோம். அதுக்கு தான் இந்த ஏர் இந்தியா, அப்புறம் பிஎஸ்என்எல், எல்ஐசி மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் 1/1 பிபிசிஎல் 1/1 வித்து நிறைய காசு, ஒரு 175,000 கோடியை நாங்கள் திரட்ட போறோம் அப்படின்னு போன பட்ஜெட்ல சொன்னாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா, அதுல அவங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சது 18,000 கோடி தான். எப்படி அப்படின்னு இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும். ஏர் இந்தியாவை டாடாவுக்கு வித்தாங்க, ஏர் இந்தியாவோட கடன் மட்டும் 45,000 கோடி, டாடா எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாங்கன்னா ஏர் இந்தியாவை 18,000 கோடி. ஆனா இந்த 18,000 கோடி டாடாவுக்கு கடனா கொடுத்தது மறுபடியுமே அதே கவர்மெண்ட் பேங்க் தான். எப்படின்னா, இந்த கையில இருந்து ப்ராடக்டா டாடாவுக்கு கொடுத்துட்டாங்க, இந்த பேங்க்ல இருந்து 18,000 கோடி டாடாவுக்கு கொடுத்து நீங்கே வாங்கிக்கங்க அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த 45,000 கோடி கடன் நிறைய பேர் வரவேற்று ஒரு சாதாரண மக்கள் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. இன்னுமே ஒரு சரியாக இல்லாத ஒரு பொருளுக்கு இருக்குன்னு நினச்சி இவங்க டேக்ஸ் 30% போட்டிருக்காங்க. எந்த பயனும் இல்லை. சரி, இப்போ எது இதெல்லாம் விலை குறையுது அப்படின்னு பார்ப்போம். வைரம் முன்னாடிலாம் டெய்லி 1 வாங்கிட்டு இருந்தோம், இப்போ விலை குறைஞ்சதுனால டெய்லி 2 வாங்க ட்ரை பண்ணுங்க.
அப்புறம் பெருங்காயம், மித்தைல் ஆல்கோஹால், சில கெமிக்கல்ஸ், இதெல்லாம் விலை குறையுது அப்படின்னு இருக்கிறாங்க. மேபி ஒரு ஓவராலா ரா மெட்டீரியல்ஸ்ல இந்த கெமிக்கல்ஸ் விலை குறைஞ்சதுனால சில ப்ராடக்ட்ஸோட விலை குறையலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சரி, இதெல்லாம் விலை கூடிருச்சு. கொடை, ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ், சோலார் பேட்டரி, சோலார் செல்ஸ், எலக்ட்ரானிக் டாய்ஸ், இதெல்லாம் விலை கூடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ, இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கலாம்னு நினைச்சேன், வெள்ள கூடிருச்சுங்களா. அடுத்ததாக, இந்த நாட்டோட முதுகெலும்பே விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் போயிட்டு ஓட்டு வாங்குறாங்க நம்மளோட கட்சிகள் எல்லாருமே. அதுலயும் பாத்தீங்கன்னா, இந்த விவசாயிகளுக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம் 1% கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. அவங்க ஆல்ரெடி கொரோனா வந்து குத்துயிரும் கொலையுருமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற விவசாயிகள் பல வருஷமாவே இருக்கிறாங்க. போன வருஷம் 5.1% வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றதா இருந்த அந்த அமௌண்ட் பட்ஜெட்ல சொல்ல, இந்த வருஷம் போது போது அவங்க விவசாயிகள்லாம் ரொம்ப வசதியா இருக்கிறாங்க, அதனால 4.3% மருத்துவம், சுகாதாரம், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணல. ஸ்பெண்ட் பண்றத ஒண்ணு குறைச்சிருக்கிறாங்க, இல்ல கொஞ்சமா கூட்டியிருக்கிறாங்க. ரோடு போடுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் பெரிய அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறோம் இருக்கிறாங்க. இதன் மூலமாக இன்டைரக்டா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய இந்த கட்டுமான பொருட்கள் வாங்குறது, கொடுக்கறது, போறது, டிரான்ஸ்போர்ட், இது மூலமா நிறைய வேலை வாய்ப்பு, நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படின்றத ஒரு கெஸ், ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி போன பட்ஜெட்ல போட்டது சில முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சா இல்லையான்னு பார்ப்போம். 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பட்ஜெட்லயும். எத்தனை ஸ்மார்ட் சிட்டி வந்திருக்குது, அந்த ஸ்மார்ட் சிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்றது இன்னும் தெரியல. அடுத்ததாக, போன பட்ஜெட்ல 150 ரயில்வே ஸ்டேஷன் பிரைவேட்டைஸ் ஆகும். பிரைவேட்டைஸ் ஆனதுனால கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது அப்படின்னு பட்ஜெட்ல எஸ்டிமேட் போட்டாங்க. பட் அந்த 150 ரயில்வே ஸ்டேஷன், ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான் பிரைவேட்டா வந்துச்சு, மற்றதெல்லாம் பிரைவேட் காரங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் எடுத்து நடத்துறதுனால எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, லாபமே கிடையாது. அதனால யாரும் இது வரைக்கும் வரல. 150 ரயில்வே ஸ்டேஷன் பிரைவேட்டைசேஷன் ஆகும்னு சொன்னதுல வெறும் ஒண்ணுதான் இருக்கு. இதுக்கிடையில இந்த வருஷம் அடுத்த 3 வருஷத்துக்கு 400 ட்ரெயின் விட போறதா வட சுட்டிருக்கிறார். சொல்ற நல்லதே இல்லையாப்பா அப்படின்னா, எஸ் 1-2 விஷயங்கள் நல்லதா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாதானே, இதுல போட்டு நிறைய முதலீடு பண்ணாதான் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுல முக்கியமாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ண போறது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி செலவு பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஓகே. அடுத்ததாக 5G ஸ்பெக்ட்ரம், அதை ஏலம் விட போறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஏலம் அதுலேருந்து காசு கிடைக்கும். ஸோ அந்த 5G ஸ்பெக்ட்ரம் யாருக்கு கிடைக்க போகணும்னு ஈஸியாக தெரியும். இப்போ இருக்கிறது மொத்தமே 3 பேர் தான், ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், இவங்க தான் பிளேயர்ஸே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் விஎஸ்என்எல் அப்படின்றது நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஆனால் அவங்களால நஷ்டம் தாங்க முடியாமல் மேனுஃபேக்சர் இது கரெக்டாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி 3 பேர் தான் வந்துட்டாங்க. ஆல்ரெடி வோடஃபோன் பயங்கர லாஸ்ட் இருக்குது. இப்போதைக்கு தத்தளிச்சு கிளிக்கு நின்று இருக்கிறது ஜியோ அண்ட் ஏர்டெல், அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல், வோடஃபோன், இது 4 பேர் தான். ஸோ இந்த 5G ஏலமும் யாருக்கு போகும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சது தான். ஆனால் அது வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சா நல்லது அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பட்ஜெட் 2022 அந்த பேப்பரில் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 25 ரூபா பாக்கிய மாசா மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டாக கொடுத்துரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுடைய மாற்று கருத்துக்கள், சண்டைகள், சச்சரவுகள் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.